ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சமையல். சமையலில் பார்த்தீங்கன்னா தோசைக்கு சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு கார சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். பாருங்கள், இது இட்லிக்கு தோசைக்கெல்லாம் செட்டு சாப்பிட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சட்னி நம்ம எப்படி ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக செய்யணும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள பார்க்கும்போது இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸோட அருமை இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகவே அதில் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் பாருங்க. லோ ஃப்ளேமில் பார்த்தீங்கன்னா உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பையும் பார்த்தீங்கன்னா நான் வச்சுட்டு, இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பார்த்திக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா 3 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி பார்த்தீங்கன்னா தூண்டிக்கு வச்சுருக்கேன். அந்த சேர்த்துக்கு இஞ்சி பூண்டுலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வதங்கி வரும்போது இது கூட பார்த்தீங்கன்னா 6-7 வரமிளகாய் எடுத்துருக்கேன். அது தேசத்துக்கு காரத்துக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வதக்கிக்கலாம். நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆற வச்சுக்கணும். ஆறுனதுலேயே பார்த்தீங்கன்னா நான் மிக்ஸியில் செஞ்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். உப்பு செஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்துட்டு, இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தாளி பின்னா ரெடி பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் தாளிச்சிருக்கேன். சட்டுன்னு பார்த்தீங்கன்னா தோசைக்கு ஏற்ற ஒரு கார சட்னி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெடியாச்சு. நீங்களும் இதுக்குள்ளே ட்ரை பண்ணி பாருங்கள். நீ வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.